வணக்கம் இப்போ நம்ம இல்லை ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி டூ ஆகுது இப்போதைக்கு நமக்கு பார்த்திங்கனா ஒரு செல் கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு செல் அட் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கனா செல் கால் வந்து ஒரு ட்வெல் பிஎம்க்கு அப்புறம் ஜெனட் ஆயிருக்கு இதை நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு ட்வெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன கால் வருது இல்லைன்னா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டுவெல் ஓ க்ளாக் அப்புறம் ஒரு செல் கால் வந்திருக்கு அது செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டல்னுடைய கலரும் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது இதே நமக்கு பை கால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் வரும் இதில் கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் கால்ஸ் வரும் ஸோ இப்போ கரண்ட்டில் பை ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் தான் ஸோ கண்டிப்பாக அடுத்த கால் வந்தால் செல் கால் அதே மாதிரி இப்போ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரெண்டு வந்துச்சுன்னா பை ட்ரெண்ட் ஸோ நியூ கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்திருக்கு ப்ரீஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் இது ஆக்சுவலி வந்து ஒரு பிஎம்க்கு முன்னாடியே ஜெனரேட் ஆகி மார்க்கெட்னுடைய மூவமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிஎம்க்கு அப்புறம் ஆன கால்னு பார்த்தோன்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வரிடே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இதில் நம்ம கமாடிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே ஒரு மார்னிங் மார்க்கெட் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை மார்னிங் மார்க்கெட் ஏன்னா மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்ன்ட்டு இந்த பை கால் பாருங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஃபைவ் த்ரீ ஒன் ஒன்னில் வந்தது மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டெல் ஓ க்ளாக் ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டொவல் பேரம் ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு இந்த செல் கால் வந்து வந்திருக்கு செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு அந்த செல் கால் வந்த ரேஞ்சிலே தான் பட் சடனாக இப்போ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சு ரைஸ் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு பை அட் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு பை கால் வந்துருச்சு அப்படின்றதுனால கேண்டலினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து பை அட் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர்னு வந்துருக்கு மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோரில் வந்துருக்குது ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் தான் ஃபஸ்ட்டாக ரெட்டன் ஷோ பண்ணுது ஸோ ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி எயிட் ரீச் ஆகணும் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆல்ரெடி கரெக்டாக செல் கால் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட்ஸில் ஆக்சுவலி வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ வந்திருக்க இந்த பைக்கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் டச் பண்ணுதா அப்படின்றத நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுது ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது நிறையா டைம் இந்த ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு பட் இப்போ ஒன் தேர்ட்டிக்கு இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஆகிற இந்த டைத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நமக்கு ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி நைன் ரேஞ்ச் வந்து போயிருக்கு ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு அகெயின் ரைஸ் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஓகேங்களா ஸோ பைக்கால் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டார்ட் அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் வந்து ஃபைவ் த்ரீ தேர்ட்டி நனில் பிரேக் அவுட் வந்து கொடுத்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி மேலே ஆகுது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது செகண்ட் டார்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இப்போ ஒரு டூ ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அகைன் ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனதில் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சு அப்படின்றனால கேண்டலுடைய கலர் பார்த்திங்கனா ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபஸ்ட் ஸ்டார் அட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே கலைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் நமக்கு மினிமமாக ஒரு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல வந்தது ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ரீச் அவுட் ஆகுதுதான் அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்றதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஓ க்ளாக் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாராட்டாக ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேடிங் போச்சு செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டூ ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்து வந்திருக்கு வந்தது பார்த்திங்கன்னா த்ரீ ஓ க்ளாக் ஸோ ஒரு செவன்டீன் மினிட்ஸுன்னு கூட சொல்லலாம் ஒரு செவன்டீன் மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அட்டா ரேஞ்ச் வந்து இந்த இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ரீச் கொடுத்துருக்கு ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலிஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தா எடுக்கலாம் டார்கெட்ஸ்ன்னு ஏன் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் டாரெட் எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் செகண்ட் டாரெட்னா எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸ்னா எங்கே மெயின்டெயின் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஒவ்வொரு தடவையும் கேண்டில்னுடைய கலரையும் சேஞ்ச் பண்ணும் ஸோ யார் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் தான் உங்களால் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் அந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சே கால்ஸ் என்ன கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம இப்போ பை பண்ணணும் அதே இப்போ க்ரீன் கலர்னால் பை பண்ணலாம் ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு டிசம்பர் ஃபிஃப்டீன்த்தில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன மாதிரி கால்லாம் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரெட்டான ஒரு பைசல் கால்ஸ்லாம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலயமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க தேங்க்யூ